was 15 years old. நான் எனக்கு 15 வயது இருக்கும் பொழுது I had an encounter with the Lord Jesus. ஆண்டவரோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கையிலே. And since that day, அந்த நாள் முதல் the one thing that keeps amazing me is the love of God. என்னை ஆச்சரியப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம் ஒன்று இருக்கும் என்றால் அது தேவனுடைய அன்பு மாத்திரமே. Amen. Amen. And I hope each one of us sitting here this evening இந்த மாலை நேரத்தில் அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையில I hope you have experienced for yourself what God's love is like. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். Amen. Amen. The apostle John, he had an experience and an encounter with the Lord Jesus. அப்போஸ்தலனுடைய பவுலுக்கு ஆண்டவரோடு கூட ஒரு சந்திப்பு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. And through the 3.5 years that he spent with the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் அவர் நேரம் செலவழித்த பொழுது the one thing that he walked away with was an experience with the love of God. தேவனுடைய அன்பை அவன் அனுபவித்தான். Amen. Amen. And that is why 1 John chapter 3 verse 1 says this. ஆகவே தான் 1 யோவான் 1:3 நாம் வாசிக்கிறோம். Says how great is the love ஆண்டவருடைய அன்பு எத்தனை மேலானது that the father has lavished on us பிதாவானவர் நம்மேல் பாராட்டி இருக்கிறதான பொழிந்திருக்கிறதான அன்பு that we should be called sons and daughters of God நாம் அவருடைய பிள்ளைகள் குமாரர்கள் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் நம்மேல் பாராட்டின அன்பு எத்தனை பெரிதென்று நாம் வாசிக்கிறோம். Amen. Amen. Look at the words the apostle John is using to describe God's love. இந்த 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனத்திலே யோவான் ஆண்டவருடைய அன்பை குறித்து வர்ணிக்கும் பொழுது எப்படி வார்த்தைகளை போடுகிறார் பாருங்கள். He says God's love is so great. ஆண்டவருடைய அன்பு மிகவும் உயர்ந்தது. We cannot even begin to fathom the depth of God's love. அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாது. I know what God did with his great love. அவருடைய அன்பிலே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? God's great love doesn't come to us in trickles and in drops. ஆண்டவருடைய அன்பு ஏதோ சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கிடைப்பதல்ல. God doesn't hold back on his love for you. தம்முடைய அன்பிலே ஆண்டவர் எதையும் நமக்காய் நிறுத்தி வைப்பவர் அல்ல. God is not miserly with his love. அவருடைய அன்பை நமக்கு கொடுப்பதிலே ஆண்டவர் ஒரு நாளும் கஞ்சத்தனம் பட மாட்டார். You know what God does with his great love? அவருடைய மேலான அன்பினாலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? He lavishes it on us. நம்மீது தாராளமாய் அதை அள்ளி வழங்குகிறார். Amen. Amen. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. At age 15 I didn't feel that I deserved that kind of love. The 15th vayadile naan adai yetrukollakudiyadana oru aal adarku thagudiyana aal alla endrai naan arindukonden. But day after day and moment by moment God's love came like a wave crushing over me. Anal ovvoru naalum alai alaiyai devanudaiya anbu ennai vandu apdiye moolgadithu kondirundathu. And that's how God loves each one of us. Amen. Apdi dhaan indha madhyana nerathile aandavar ovvoruvarum nesikkirar. Think about it. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். God provides because God loves you. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார். God protects because he loves you. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார். God watches over you because he loves you. ஆண்டவர் நம்மை நம்மேல் கரிசனை உள்ளவராய் நம்மை பராமரிக்கிறார் காரணம் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். God sends his word because he loves you. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார் காரணம் உங்களை என்னையும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். God brings his presence down in our midst because he loves you. நம் நடுவே அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இறங்க செய்கிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறவர் ஆண்டவர். God corrects us because he loves you. அதே நேரத்திலே ஆண்டவர் நம்மை திருத்துகிறார் நம்மை சரிப்படுத்துகிறார் காரணம் நம்மை அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறபடியால். God disciplines you because he loves you. ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்துகிறார் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறதுனாலே. What a great love. எவ்வளவு மகா பெரிய அன்பு. That he keeps lavishing on us day after day. ஒவ்வொரு நாளும் தம்முடைய அன்பை நம்மேல் சொரிந்து கொண்டே இருக்கிறார். Amen. Amen.
And God's heart beats with love for us, and that is why God is a God who restores us. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு நம்மீது விளையேறப்பட்டது, ஆகவேதான் அவர் நம்மை மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். Amen. Amen. He's a God of restoration. அவர் மீட்பின் ஆண்டவராய் இருக்கிறார். Right from the Garden of Eden when man and woman failed him. ஆரம்பத்திலே தோட்டத்திலே மனுஷன் ஆண்டவரை ஆண்டவரிடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது God didn't give up on them. மனுஷனை ஆண்டவர் விட்டுவிடவில்லை. God didn't leave them out there to die. அவர்கள் அங்கேயே செத்து மடியட்டும் என்று அவர்களை விட்டு போகவில்லை. But God was beginning to unfold his plan of restoration. தம்முடைய மீட்பின் பணியை மீட்பின் திட்டத்தை மனுகுலத்திற்கு அவ்வப்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். Amen. Amen. And I want our eyes to be opened in a whole new way as you look at this God who is a God of restoration. இந்த ஆண்டவர் ஒரு மீட்பின் ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். The book of Jeremiah, as much as it is a message of a book filled with messages of judgment, இந்த புத்தகம் எரேமியா புத்தகம் அநேக நியாய தீர்ப்புகளை குறித்து அங்கே வருகிறது நாம் வாசிக்கிறோம். The book is also filled with the message of God's love for his people. அதே நேரத்திலே அந்த புத்தகம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு பாராட்டின அன்பையும் குறித்து அதிகமாய் சொல்லி இருக்கிறது. It's a book filled with a message of restoration that God had for his people. தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான மீட்பின் செய்தி நிரப்பப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்திலே. And in Jeremiah chapter 1 verses 2 and 3. எரேமியா முதலாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது Because God wanted to reach out to his people. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நோக்கி தம்முடைய கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். God sends his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக. And verses 2 and 3 says that the word of the Lord came to Jeremiah during the reign of three kings. இரண்டாவது மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் மூன்று ராஜாக்கள் அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதன அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவை நோக்கி வந்தது. And out of those three kings who reigned over Judah, only one king was godly. அந்த யூதேயா தேசத்திலே ஆண்டு கொண்டிருந்ததான மூன்று ராஜாக்களில் ஒரே ஒரு ராஜா மாத்திரமே தேவ பக்தி உள்ள ஒரு ராஜாவாய் இருந்தார். And I asked myself when I first read that, God, why would you bring your word during the reign of two ungodly wicked kings? நான் இதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்டது உண்டு, ஏன் ஆண்டவரே ரெண்டு அவபக்தியான ஒரு ராஜாக்கள் இருக்கிறதான அந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையை நீர் கொண்டு வந்தீர்? Why God in the midst of rebellion when the people have turned their backs on you, why do you even bother to bring your word? உம்மை விட்டு விலகி போன பொழுது புறமுதுகு காட்டி ஆண்டவர் வேண்டாம் என்று ஆண்டவரை விட்டு தூர போன பொழுது ஏன் ஆண்டவரே மறுபடியும் அவர்களை தேடி போய் அவர்களுக்கும் உடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தினீர் என்று நான் கேட்டது உண்டு. You know why God brings his word to us over and over again? ஏன் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் தம்முடைய வார்த்தையை நம் நடுவே கொண்டு வருகிறார் தெரியுமா? It's because God loves you. அருமையானவர்களே, மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லட்டும், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். Amen. Amen. God brings his word. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருகிறார். In the hope that a sinful and rebellious people would turn back to him and taste his love once again. தம்முடைய வார்த்தையை அவர் கொண்டுவதற்கு காரணம் ஆண்டவருக்கு விரோதமாய் அவரை விட்டு தூர போனதான ஜனங்கள் மறுபடியும் அவருடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வருவதற்கு. ஆமென். Amen. When we are caught up in the web of sin, பாவம் என்னும் வலையிலே நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது, when we are unable to break out of that sin, அந்த பாவ வலையிலிருந்து நாம் வெளிவர முடியாமல் நாம் தவிக்கும் பொழுது, God brings his word again and again to set us free. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். God brings his word again and again because he wants us to be restored back to him. மறுபடியும் தம்முடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அவர் பக்கமாய் மீட்கப்படும்படியாய் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை மீட்டெடுக்க விரும்புகிறார். Hallelujah. Let me tell you, when God brings his word, his presence is right there.
ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம் நடுவே கொண்டு வரும் பொழுது அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம் நம் நடுவே இருக்கும். Amen. Amen. And when God is present, God speaks. ஆண்டவர் இருக்கிற இடத்திலே அவர் பேச ஆரம்பிப்பார். God's word and God's presence are inseparable. You cannot separate the two. ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய பிரசனமும் அது பிரிக்க முடியாது. நாம் ஒரு நாளும் அதை பிரித்து வைக்க முடியாது. Amen. And Amen. You have this picture of a God. இங்கே இந்த ஆண்டவருடைய வரைபடம் இருக்கிறது. He's stretching his hand out constantly hoping that his people would turn back to him. தம்முடைய கரத்தை தொடர்ந்து சீயாய் தம்முடைய ஜனங்கள் மீது நீட்டுகிறார். காரணம், அவர்கள் எப்படியாகலும் ஒரு நாள் அவர் பக்கமாய் திருப்பப்படுவார்களே என்ற நம்பிக்கையோடு. Amen. Amen. That is why in Jeremiah chapter 31. ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம் எரேமியா 31வது அதிகாரத்திலே verses 3 and 4. This is what God says. 3வது 4வது வசனத்திலே இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். He says, listen, it's hard for me to keep disciplining you. It's hard for me to see how much trouble you will go through because of your rebellion against me, but my heart is filled with love for you. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், ஜனங்களே கவனியுங்கள், கேளுங்கள், நீங்கள் என்னை விட்டு தூர போகும்பொழுது நான் உங்களை தண்டிப்பது, உங்களை சிச்சிப்பது எனக்கு கடினமான ஒரு காரியம், அது கஷ்டமாய் இருக்கும், தொடர்ந்து நான் அதை செய்வது என்னால் கூடாது. ஆகவே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And this is what God tells his people. God told them, I've never quit, I've never stopped loving you, and I never will. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை நேசிப்பதிலிருந்து ஒரு நாளும் நான் விட்டு விலகினது கிடையாது, ஒரு நாளும் அதை நான் செய்வது கிடையாது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். What you can expect from me is this, people of God, expect love and more love. என்னிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க கூடியதான ஒரு காரியம் இருக்கும் என்றால் அன்பு, இன்னும் அதிகமான அன்பு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். And he says, because of this love that I have for you, naan ungalkai vaithirukkiradana indha anbin nimithamaga, he says, I will start over with you and I will build you up. Naan marubadiyum thirumbavum ungalidathile vandu ungal aarambathilirundhu ungalai nesithu ungalai naan katti eluppa pogiren endru aandavar solugiraar. Amen. Amen. You might be in a state of brokenness because of what the devil has stolen out of your life. Ungal vaalkaiyil pisasu thirudi pottadana kaariyathin nimithamaga udaikkappattu odukkappatta nilaiyile neengal amarndirukkalam. You might be broken because of the sin that you're unable to get out of. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிவர முடியாத, முடங்கி இருக்கிறதான, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான, பாவத்தின் அடிமை சங்கிலியிலே நீங்கள் இருக்கலாம். You might be broken because of the trouble that you're walking through. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான போராட்டத்தின் நிமித்தமாக இருக்கலாம். But God says, because I love you. நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறதுனாலே. But because I love you. உங்களை சபையே நான் உங்களை நேசிக்கிறதுனாலே. I will restore you and I will build you up. நான் உங்களை மீட்டெடுப்பேன், உங்களை திரும்பவும் நான் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். And to bring the message that God had for the people, God looked for a messenger and he found Jeremiah. தம்முடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு, அந்த செய்தியை கொண்டு போவதற்கு ஆண்டவர் ஒரு மெசஞ்சர், ஒரு செய்தியாளனை தேடினார். அப்பொழுது எரேமியாவை ஆண்டவர் எடுத்தார். And Jeremiah chapter 1 verse 5, God looks at Jeremiah and says, Jeremiah, I want you to know that before I formed you in the womb, I knew you. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். Jeremiah, before you were born, I set you apart. You are mine. நீ பிறப்பதற்கு முன்பாகவே எரேமியாவே உன்னை நான் வேறு பிரித்திருக்கிறேன், எனக்கென்று வேறு பிரித்திருக்கிறேன். Jeremiah, I appointed you and I have made you a prophet to the nations. தேசங்களுக்கு உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் நான்
உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். God was telling Jeremiah, your purpose, the purpose that you're searching for, the meaning that you're looking for, it's found only in me. நீ தேடிக் கொண்டிருக்கிறதான நோக்கம், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நோக்கம், அது எனக்குள்ளே மாத்திரம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். You know what Jeremiah's response was? எரேமியா என்ன சொன்னார் தெரியுமா? Somehow when God began to speak about his call over Jeremiah, எரேமியாவோடு ஆண்டவர் சில நேரத்திலே பேசும்பொழுது, Jeremiah, instead of looking at God and gaining faith from the word of God, he began to look at himself. எரேமியா ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய சூழ்நிலையை தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். And Jeremiah says, but God, எரேமியா சொல்றான், ஆண்டவரே, I am only a child, I cannot speak. நான் ஒரு சின்ன பிள்ளை, ஆண்டவரே, என்னால பேச முடியாது, என்ன கொண்டா நீர் செய்ய முடியும் அப்படி சொல்றான். And God tells Jeremiah, this is not about you and what you can do. ஆண்டவர் அப்பொழுது எரேமியாவை பார்த்து சொல்றாரு, எரேமியா, இது உன்னை குறித்தது அல்ல, நீ என்ன சாதிக்க முடியும் அதை குறித்து அல்லப்பா. This is about what I, your God, can do through you. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை கொண்டு என்ன செய்ய போகிறேன் அதை குறித்ததான காரியத்தை தான் நான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் எரேமியாவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God tells Jeremiah, Jeremiah, don't say that you're a child. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், எரேமியாவே, நீ ஒரு சிறு பிள்ளை என்று ஒரு நாளும் சொல்லாதே. You must speak whatever I command you to speak. நான் உனக்கு கட்டளையிடுகிறதான ஒவ்வொரு காரியத்தையும் நீ பேசியாக வேண்டும். And you must go wherever I send you. நான் உன்னை அனுப்புகிறதான இடத்திற்கு நீ போய் ஆக வேண்டும். And then God promises him this. பிற்பாடு ஆண்டவர் இதை வாக்குத்தத்தமாய் அவனுக்கு சொல்கிறார். He says, Jeremiah, if you would just be willing. எரேமியாவே, நீ ஆயத்தமாய் இருப்பாய் என்றால், I promise to be with you, Jeremiah. நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் எரேமியாவே. I promise to be with you everywhere you go. My presence will be with you. நான் உனக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறேன் எரேமியாவே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன், உன்னோடு கூட தங்கி இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. All you and I need is the presence of God. நமக்கு தேவையெல்லாம் தேவ பிரசனம். And when God promised Jeremiah that he would be with him, Jeremiah said, okay God. ஆண்டவர் வாக்கு பண்ணும்பொழுது பண்ணின பிற்பாடு எரேமியா சொல்கிறான், சரி ஆண்டவரே. And since that moment, even though Jeremiah went through great trouble, அந்த நேரத்திலிருந்து அந்த சனப்பொழுதிலிருந்து எரேமியா பல இன்னல்கள் வழியாய் போகிறான். So many times when we had to go through hardships. அநேக நேரத்திலே கடினமான பாதைகள் வழியாய், கஷ்டத்தின் வழியாய் நாம் போகும்பொழுது, when the king threw him in prison. ராஜா அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறான். When Jeremiah did not really understand the plan of God to restore his people. எரேமியா ஆண்டவருடைய திட்டத்தை புரிய, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மீட்கடுக்க வேண்டியதான அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளாத நிலமையிலே, in the midst of all that, Jeremiah continued to obey God. எல்லா கஷ்டத்தின், எல்லா நிலைமையின், சூழ்நிலையின் மத்தியிலேயும் எரேமியா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். Hallelujah. Hallelujah. Sometimes the hardest place to obey God is when you're going through trouble. பிரச்சனை வழியாய், போராட்டத்தின் வழியாய் போகும்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது சற்று கடினமான ஒரு காரியம்தான் எல்லாருக்கும். But through everything, Jeremiah persisted and he obeyed God. ஆனால் எல்லா நிலைமையின் மூலமாகவும் எரேமியா எல்லாவற்றையும் தாங்கி சகித்துக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். And as Jeremiah begins to speak the message of God before the king gets angry and throws him in prison. இப்பொழுது எரேமியா இந்த செய்தியை சொல்ல இருக்கிறதான அந்த நேரத்திலே ராஜா கோபம் உண்டு, அவனை சிறைச்சாலையில் போட்டு விடுகிறான். And Jeremiah sitting there in the prison and the message of restoration is in his head. எரேமியா இப்பொழுது சிறைச்சாலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான், உள்ளே சிறைக்குள்ளே இருக்கிறான், அந்த மீட்பின் செய்தி அவனுக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருக்கிறது. But because of the circumstance around him, he is unable to understand how can God bring restoration in the midst of this trouble. அவனுடைய சூழ்நிலையின் நிமித்தமாக அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி ஆண்டவர் இந்த மீட்பின் காரியத்தை இந்த ஜனங்களுக்கு செய்ய முடியும் என்று. God, how is it possible that I am sitting here in the prison? I don't know for how long. How is it going to be possible for you to restore? ஆண்டவரே, எனக்கு தெரியாது, நான் இந்த சிறைச்சாலையிலே அமர்ந்திருக்கிறேன்,
என்னை சுற்றி சிறைச்சாலை கம்பிகள் இருக்கிறது, நான் வெளியே போக முடியாது, என்னுடைய நிலைமை என்ன என்று எனக்கே தெரியவில்லை, எப்படி இந்த ஜனங்களை மீட்கப் போகிறீர், நான் எப்படி இதை சொல்லப் போகிறேன் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தான் சொன்னான். You know, sometimes when you're going through trouble and hardship, இப்படிப்பட்டதான கடினமான பாதைகள் வழியாக நாம் போகும் பொழுது, and it never seems to end, அதற்கு முடிவே இல்லாத நிலைமையில் இருக்கும் பொழுது, you begin to think, God, do you even care? சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் என்ன பார்க்கிறாரா? God, do you even see what I'm going through? ஆண்டவரே, நான் போகிற பாதை உமக்கு தெரியதா? உமக்கு கண் இருக்கா? I want to tell you, God saw Jeremiah right where he was, and God sees you right now wherever you are. உங்களை பார்த்து சொல்லட்டும், எரேமியா இருந்த சிறைச்சாலையின் மத்தியிலே ஆண்டவர் அவனை பார்த்தார். அருமையான சபையே, கேட்டுக்கொண்டிருக்கிறதான, பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான நண்பர்களே, நீங்கள் போகிறதான பாதையை, உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மதியான நேரத்திலே உங்களை பார்த்து சொல்கிறேன். Amen. Amen. He's a God who sees you right where you are. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர். Your husband might not see. உங்கள் கணவன் ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம். Your wife may not understand. மனைவி ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம். Your children may not know. உங்க பிள்ளைகளுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். And your friends may not care. உங்களுடைய நண்பர்கள் உங்கள் மேல் அக்கறை காட்டுற மாதிரி இருக்கலாம், ஆனா ஒரு பயலும் கண்டுகிடவே மாட்டான். But I want to tell you, God sees you right where you are. ஆனால் உங்களை பார்த்து சொல்லட்டும், நீங்கள் இருக்கிறதான உங்கள் சூழ்நிலையிலே ஒரு ஆண்டவர் உங்களை நோக்கி கவனிக்கிறார், உங்களை பார்க்கிறார், உங்களை உற்று கவனிக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். In Exodus chapter 3 verses 7 and 8, God is trying to convince Moses to go and be the deliverer for his people Israel. யாத்ராகமம் 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் எப்படியோ மோசேயை ஒரு வழி செய்து அவனை போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வரும்படியாய் அவனை ஏற்படுத்துகிறார். And look at what God says. இப்பொழுது ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். He says, Moses, I have seen the misery of my people. 3வது அதிகாரம் 7-8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மோசே, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறதான அந்த கூக்குரலை கேட்டேன். I've heard their cry. அவருடைய கூக்குரலை கேட்டேன். I've seen their misery. அவருடைய வேதனையை நான் பார்த்தேன். And I have heard their cry. அவர்கள் பாடுகளை நான் பார்த்தேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன். And God says, I am concerned about my people, about the suffering. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் போகிறதான அந்த பாதை, அந்த வேதனையை குறித்து நான் அக்கறை உள்ளவனாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. The amazing thing about our God is this. நம்முடைய ஆண்டவரை குறித்து தான ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்று தெரியுமா? He sees, he hears, he is concerned, and he does not stay far away. அவர் பார்க்கிறவர், அவர் கேட்கிறவர், நம்மை குறித்து அக்கறை உள்ளவர், அதோடு அப்படியே ஆண்டவர் இருந்து விடுகிறவர் அல்ல. He says, I have come down and I will rescue my people. 8வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் இறங்கி வந்து அவர்களை மீட்கும்படியாய் இறங்கி வந்திருக்கிறேன். I want you to know that God is near to those who call on him. யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கூப்பிடுகிறதான யாவருக்கும் அவர் சமீபமான தெய்வம். And in the prison, Jeremiah is sitting there and God's word comes to him a second time. இந்த சிறைச்சாலையிலே எரேமியா அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு வருகிறது. Jeremiah 33 is all about the restoration of God. எரேமியா 33 எல்லாம் ஆண்டவருடைய அந்த மீட்பின் பணியை அல்லது வேலையை குறித்ததான காரியங்கள். But the word about God's restoration came to Jeremiah when he was in the prison. ஆனால் இந்த மீட்பின் செய்தி வார்த்தை அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் அது அவனுக்கு கிடைக்கப்பட்டது. And I want to tell you, God's word has the power to break through any prison bar. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், கர்த்தருடைய வல்லமை எந்த சிறைச்சாலை கதவுகளையும் எந்த சிறைச்சாலை கம்பியையும் தாண்டி உள்ளே செல்லக்கூடியதான வல்லமை உடையதா இருக்கிறது. ஆமென். No prison of any kind can stop God's word from coming to you. கர்த்தருடைய வசனம் உங்களிடத்திலே வருவதை எந்த சிறைச்சாலையின் கதவுகளும் எந்த வாசலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. It might be a prison of sickness. ஒருவேளை வியாதி என்னும் சிறைச்சாலையா இருக்கலாம். It might be a prison of depression that you're in. உங்கள் வாழ்க்கையில் விரக்தி என்னும் சிறைச்சாலையா இருக்கலாம். You might be in a prison of helplessness.
ஆதரவற்ற உதவியற்ற ஒரு சிலைச்சாலை நிலைமையிலே இருக்கலாம். But I tell you, God's word breaks through every prison. அருமையானவர்களே, உங்களை பார்த்து சொல்லட்டும், கர்த்தருடைய வார்த்தை எல்லா சிறைச்சாலை கதவுகளையும் முறியடித்து நீங்கள் இருக்கிறதான இடத்திலே உங்களை வந்து சந்திக்கும், உங்களை தொடும். Amen. Amen. And God tells Jeremiah, Jeremiah. ஆண்டவர் சொல்கிறார், எரேமியாவே, எரேமியாவே. I know you're sitting here in the prison. நீ இந்த சிறைச்சாலையிலே அமர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். And you're wondering, how is it possible that God can restore? நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய், எப்படி இந்த ஆண்டவர் மீட்டெடுக்க முடியும் என்று. Jeremiah, in your head you know that I will restore. எரேமியாவே, உன்னுடைய மனதிலே உனக்கு தெரியும், நான் அதை மீட்டெடுப்பேன் என்று. But because of the circumstances that have pressed you down, you don't know how to rise up and move forward towards that restoration. ஆனால் உன்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக, உன்னை சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகள் நிமித்தமாக உனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது, எப்படி ஆண்டவர் இதை செய்து முடிப்பார், எப்படி எப்படி இந்த ஜனங்கள் மீட்கப்பட போகிறார்கள் என்று. So Jeremiah, in your prison like situation, I want you to know three things. ஆகவே எரேமியா, உன்னுடைய சிறைச்சாலை இந்த நேரத்திலே இந்த நிலைமையிலே மூன்று காரியத்தை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். Jeremiah, when you begin to understand these three things, you will begin to understand and believe that I am a God who will indeed restore. எரேமியாவே, நீ இந்த மூன்று காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நான் உங்களை உங்கள் ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Jeremiah chapter 33 verse 2, God says, Jeremiah, this is what I am saying. I am the God who made the earth, the Lord who formed it, and the God who established it. எரேமியா 32:2 வசனத்திலே ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறார், எரேமியாவே, இதை உண்டாக்கினவரும் இதை உருவேற்படுத்துகிறமாகிய தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை நீ மறந்துவிடாதே. ஹல்லேலூயா. Jeremiah, in your prison like experience, remember who your God is. Jeremiahve, unni sirachalai nilamayile nee purindukol unnudaiya aandavar yaar enbadai. It's amazing, Jeremiah was a prophet of God, right? Namak ellarkum theriyum Jeremiah aandavarude oru theerkadarshi, appadi thane. He knew who God was. Aandavar yaar enbadai Jeremiah arindirundan. But it's amazing that God takes him back to the basics. Anal paarungal, aandavar avanai adippadai அடிமட்ட அளவிற்கு, அந்த பேசிக்ஸ், அடித்தளத்திற்கு கொண்டு போகிறார். God is telling Jeremiah. ஆரம்ப நிலைமைக்கு கொண்டு போய் ஆண்டவர் சொல்றார், எரேமியா, I want you to remember that I am the God who made the earth out of nothing. ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த பூமியை நான் உருவாக்கினவர். Jeremiah, I want you to remember that all it took for me to bring everything into existence was one word. எரேமியாவே, இந்த பூமி, இந்த பூமியின் நிறைவு எல்லாம், அதை செய்வது முடிப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் என்னிடத்திலிருந்து தேவைப்பட்டது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Amen. One word is enough, Jeremiah. ஒரு வார்த்தை போதும் எரேமியாவே. One word is enough. ஒரு வார்த்தை போதும் எரேமியாவே. I can accomplish the plan of restoration by one word. ஒரே ஒரு வார்த்தையினாலே அந்த மீட்பின் வேலையை என்னால் செய்து முடிக்க முடியும். Hallelujah. Hallelujah. You know, in Matthew chapter 8, there is an instance about the centurion who comes to Jesus. மத்தேயு 8வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வருகிறான். And he comes to Jesus and he says, Jesus, my servant is sick back home. அவன் சொல்கிறான், இயேசுவே, என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே வியாதியாய் இருக்கிறான். So Jesus says, okay, let's go home and let's heal your servant. இயேசு சொல்கிறார், okay, நாம் உன்னுடைய வீட்டிற்கு போவோம், உன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்குவோம் என்று சொல்கிறார். But look at what the centurion says. ஆனால் இதை கேட்ட நூற்றுக்கதிபதி ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? He says, Jesus. அவன் சொல்றான், இயேசுவே, I am a man in authority. நான் அதிகாரம் உடையவன். When I tell somebody go, he goes. When I tell somebody come, he comes. ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். If that's the kind of authority I have, ஒருவேளை அப்படிப்பட்டதான அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், Jesus, I know you are the Son of God. இயேசுவே, எனக்கு நன்றாக தெரியும், நீர் தேவனுடைய குமாரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know you have authority over every sickness and over every demon. எனக்கு நன்றாய் தெரியும், எல்லா பிசாசின் மீதும் வியாதிகள் மீதும் உமக்கு அதிகாரம் உண்டு இயேசுவே. Jesus, you don't have to come home to heal my servant. இயேசுவே, நீர் வந்து என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய வேலைக்காரனை சுகத்தொட்டு
யுகமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. Just one word, just speak that one word, God. அவர் சொல்ற ஆண்டவரே நீங்க இருக்கிற இந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசும். I know my servant will be healed. வீட்ல இருக்கிற என் வேலைக்காரன் சுத்தமாவான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். I want to tell you God can turn your situation around with just one word. அருமையானவர்களே நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், இன்றைக்கு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தையினால் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற தெய்வம் உங்களோடு கூட உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். Jeremiah, I want you to take a fresh look at who your God is. எரேமியாவே உன்னுடைய ஆண்டவர் யார் என்பதை நீ கண்களை திறந்து ஏறெடுத்து பார் என்று சொல்கிறார். Because when we go through trouble, the first thing that happens is we begin to look at the trouble and we forget who God is. காரணம் பிரச்சனை வழியாய் போராட்டத்தின் வழியாய் போகும் பொழுது சில நேரத்திலே அந்த பிரச்சனை நம்மை மூழ்கடிப்பதனாலே ஆண்டவர் யார் என்பதை மறந்து விடுகிறோம். But I want to tell you, remember who your God is. ஆனால் உன்னை பார்த்து சொல்லட்டும் எரேமியாவே, உன்னுடைய ஆண்டவர் யார் என்பதை நீ அறிந்து கொள். Hallelujah. Amen. In your prison like experience, Jeremiah, the first thing I want you to do is remember who I really am. உன்னுடைய சிறைச்சாலை அனுபவத்திலே நீ புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் நான் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் எரேமியாவே. The second thing, Jeremiah, what you need to know is this: I am the Lord who made the earth, I am the God who formed it, I am the one who established it. I want you to know that the Lord is my name. யெகோவா என்பது என்னுடைய நாமம் என்று ஆண்டவர் சொல்கிறார். I want to tell you there's power in the name of God. இதை நினைவிக்கொள் என்று சொல்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. He is a God who's sovereign. அவர் சர்வ வல்லவர். He is Jehovah Rapha, God your healer. யெகோவா ராபா நம்மை சுகமளிக்கும் ஆண்டவர். He is Jehovah Jireh, God your provider. யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். Amen. He is a God who keeps you safe. நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். By the power of his name. தம்முடைய நாமத்தின் வல்லமையினாலே அதைதான் நாம் பாடினோம். ஆமென். Amen. Proverbs 18:10 says this. நீதிமொழிகள் 18:10 இதை சொல்கிறது. The name of the Lord is a strong tower. தேவனுடைய நாமம் பலத்த துருகம். The righteous run to it and they are safe. நீதிமான் அதற்குள்ளாய் ஓடி சுகமாய் தங்கி இருப்பார். Amen. God's Amen. Name has the power to protect you. கர்த்தருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. அந்த வல்லமை உங்களை பாதுகாக்க வல்லமையுடையது. And I want to encourage you in your time of trouble, call on the name of God and remember that there is power in that name. உங்கள் துன்ப நேரத்திலே கடினமான பாதையின் வழியாய் நீங்கள் போகும் பொழுது நீங்கள் கூப்பிடக்கூடியதான ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் உண்டு, சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் மீட்பு உண்டு. The greatest revelation of God's name is found in the name of Jesus. ஆண்டவருடைய நாமம், அவருடைய அந்த நாமத்தில் உள்ளதான வெளிப்பாடு எங்கே நாம் பார்க்கிறோம் என்றால் இயேசுவின் நாமத்திலே அதை பார்க்கிறோம். And that is why in the book of Acts you find the apostle saying there is no other name in heaven or on earth by which man can be saved except by the name of Jesus. ஆகவே தான் பவுல் சொல்லும்பொழுது சொல்கிறார், இரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, அருளப்படவில்லை. I want us to begin to understand and know that there is power in the name of Jesus. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். In your prison like situation, Jeremiah, remember that there is power in my name. Remember who I am. இந்த சிறைச்சாலை போன்றதான அனுபவத்திலே இருக்கும் பொழுது எரேமியாவை நீ புரிந்துகொள், என்னுடைய நாமத்திலே வல்லமை உண்டு என்பதை. ஆமென். And the third thing that God tells Jeremiah. எரேமியாவை பார்த்த ஆண்டவர் சொல்கிறதான மூன்றாவது காரியம். Jeremiah, I want you to call to me. எரேமியா, நீ என்னை பார்த்து கூப்பிட வேண்டும். Hallelujah. Hallelujah. No, I don't know if it's your experience, but it's definitely mine. உங்களுடைய அனுபவம் எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். Sometimes when you go through trouble and hardship, your mouth just shuts down. You don't want to praise. You don't want to pray. You don't want to call on God because you are so pressed down by your circumstances. உங்களுடைய கடினமான சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது
நம்முடைய அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் நசுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த நேரத்திலே துதிக்க தோணாது, ஜெபம் பண்ண தோணாது, வேதமாசிக்க தோணாது, ஆலயத்திற்கு போக தோணாது, ஆண்டவரை தேட தோணாது, ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு மனது ஏற்படாது. But God says, listen, call to me because I am the God who will answer you. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டதான நேரத்தில் தான் நீ அதிகமாக என்னை நோக்கி கூப்பிட வேண்டும், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Amen. He's the God who hears the sound of your voice and the cries of your heart. And I want to tell you, God will not stay silent. He will speak. He will answer. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவர் நாம் கூப்பிடும் பொழுது அமைதியாக இருக்கிற ஒரு ஆண்டவர் ஆண்டவர் அல்ல, கேட்க முடியாதபடிக்கு அமைதியாக இருக்கிறவர் அல்ல. நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நமக்கு பதில் கொடுக்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். இங்கே கவனிப்போம். ஆமே. And as children of God, I want to encourage you, don't be silent in the midst of trouble. அருமையான சபையே, தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லட்டும், உங்கள் கஷ்டமான நேரத்திலே நீங்கள் அமைதியாக இருந்து விட வேண்டாம். Amen. Amen. In Psalm 137 verses 1 to 4. சங்கீதம் 137 1-லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, The psalm is about the people of Israel who are now captives in a foreign land. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். And the captors are asking the people of Israel, listen, we are tormenting you, but we want you to sing one of these joyful songs of Zion. இப்பொழுது அங்கே சொன்னாங்க, அந்த ஆட்கள் அவர்களை பிடித்தவர்கள் சொல்றாங்க, அவங்களை பார்த்து, நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் இந்த அனுபவத்திலே இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு பாட்டை பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. You know what the people of Israel responded? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஐயோ God. ஐயோ ஆண்டவரே. How can we sing the Lord's song in a strange land? அந்நிய தேசத்தில் எப்படி இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில எப்படி ஒரு சந்தோஷமான பாடலை, ஆண்டவருடைய பாடலை அதுவும் பாட முடியும்? I mean, God, really tell me you're kidding me. I am sitting here suffering and there is no end to my suffering and you want me to sing now in this land called suffering? இந்த பாடுகள் என்கிறதான இந்த அந்நிய தேசத்திலே, வேதனை என்கிறதான இந்த இடத்திலே, கண்ணீர் என்கிறதான இந்த நிலைமையிலே நான் உம்முடைய பாடலை, மகிழ்ச்சியின் பாடலை, சந்தோஷ பாடலை நான் பாட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ? But I want us to fast forward some centuries later. ஆனால் ஒரு சில ஆண்டுகள் முன்பாக, நூற்றாண்டுகள் முன்பாக கொஞ்சம் நீ திரும்பி பார்த்தால், centuries later from Psalm 137. மன்னிக்கவும், சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன இதற்கு பிற்பாடு காலங்கள் கழித்து, Paul and Silas are in a strange land called prison. இந்த பவுலும் சீலாவும் இந்த அந்நிய தேசம் என்று சொல்லப்படுகிறதான சிறைச்சாலை அனுபவத்திலே இருக்கிறார்கள். They have been beaten, they have been badly bruised, their feet are in stocks, their hands are in chains and they've been thrown into prison. அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், கை கால்களிலே காயங்கள், சங்கிலிகளால் அவருடைய சரீரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, சிறைச்சாலையிலே தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். But in the midst of their suffering and in the midst of their prison experience, Paul and Silas refused to be silent. நன்றாய் கவனியுங்கள் சபையே, இப்படிப்பட்டதான பயங்கரமான சூழ்நிலையிலே அடிக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் அமைதியாய் இருக்கவில்லை. You know what they begin to do? They begin to sing. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கட்டப்பட்ட நிலைமையிலே அங்கே பாட ஆரம்பித்தார்கள். Amen. Amen. They began to sing. I think the songs were filled with the praise of God and their songs were filled with their faith in God. அவருடைய பாடல்கள் ஆண்டவர் மீது இருக்கிறதான நம்பிக்கையை சொன்னது, அவருடைய பாடல்கள் கர்த்தர் மேல் அவர்கள் வைத்திருந்ததான நம்பிக்கையை பறைசாற்றினது. And as the song lifted up to the heavens and fell on God's ears. அவருடைய விசுவாச பாடல்கள் ஆண்டவருடைய காதுகளை எட்டின பொழுது, கேட்ட பொழுது, The word of God says that suddenly there was an earthquake. அப்போஸ்தலர் 16:22 வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தால் தெரியும், திடீரென்று அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. And because of the earthquake, not just Paul and Silas's chains, but everybody's chains fell off. அங்கே ஏற்பட்டதான பூமி அதிர்ச்சி நிமித்தமாக பவுலும் சீலாவும் அவர்கள் மீது இருந்ததான சங்கிலிகள் அறுப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி காவலாய் இருந்ததான, அவர்களை சுற்றி இருந்ததான ஜனங்களுடைய சங்கிலிகள் அறுப்பட்டது. Amen. I want to tell you, people of God, when you make the choice to call on God, when you make the choice to sing to God in the midst of your trouble, அருமையானவர்களே, உங்கள் கஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி துதிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது,
Not just you, but people around you will begin to experience the deliverance of God. நீங்கள் விடுதலை பெறுவது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறதான உங்கள் ஜனங்கள், உங்கள் குடும்பத்தார்கள், உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவருடைய சுகத்தை, ஆண்டவருடைய அற்புதத்தை உங்கள் மூலமாக, நீங்கள் ஜெபிப்பதன் மூலமாக, நீங்கள் பாடுவதன் மூலமாக, நீங்கள் ஆண்டவரை துதிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Let me tell you, there is nothing greater, nothing more satisfying than being God's chosen vessel to bring about deliverance to the people around you. உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய விடுதலையை, நற்செய்தியை ஆண்டவரை பற்றி கூறுவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை போல சுலாக்கியம் பெற்றவர்கள் வேற எவரும் இந்த பூமியிலே இருக்க முடியாது. ஆமென். And I want to encourage you, no matter what you're going through, God will restore. எப்படிப்பட்டதான நிலைமையில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் சரி, நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவர் கட்டாயம் உங்களை மீட்டெடுப்பார். Amen. Amen. God will not just restore you. உங்களை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, God will not just restore the blessings that you lost. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை உங்களுக்கு திரும்ப கொடுப்பது மட்டுமல்ல, God will also make you the messenger of his restoration. தம்முடைய அந்த மீட்பின் செய்தியாளனாய் உங்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். Hallelujah. Hallelujah. No, God is not concerned about what you've been like in the past. கடந்த காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அதை குறித்து ஆண்டவர் அக்கறை படுகிறவர் அல்ல. God is not concerned about your qualification. உங்களுடைய படிப்பு கல்வி திறமை எவ்வளவு இருக்கிறது அதை குறித்து ஆண்டவர் அக்கறை பட மாட்டார். God isn't concerned about the kind of family background that you have. உங்க குடும்ப பின்னணியை குறித்து ஆண்டவர் அக்கறைப்படுகிறவர் அல்ல. God can use any one of us. அருமையானவர்களே, ஆண்டவர் எவரையும் எந்த நேரத்திலும் பயன்படுத்த முடியுமா? And I want to encourage you, don't just be satisfied with the blessings of God. Don't just be satisfied with receiving restoration from God. I want you to rise up and be the messenger that God wants you to be. ஆண்டவர் தருகிறதன ஆசீர்வாதத்தை மாத்திரம் சுதந்திரிக்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் இல்லாதபடிக்கு, நாம் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை, அந்த விடுதலையை மற்றவர்களுக்கு சுமந்து செல்லுகிறதான செய்தியாளனாய் கர்த்தரனை மாற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தரனை மாற்ற வேண்டும் என்கிறதான ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு தைரியம் நமக்குள்ளே எழும்பட்டும். I tell you, you can spend your life in the pursuit of everything else, but nothing will satisfy you except the purposes of God. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை நாம் செய்ய நினைக்கலாம், செய்து பார்க்க முயற்சி செய்யலாம், ஆனால் ஒன்றும் நம்மை திருப்திப்படுத்தாது. ஒரே ஒரு காரியம் நம்மை திருப்திப்படுத்தும், அது என்னவென்றால், கர்த்தரை தேடும், கர்த்தரை தேடும், கர்த்தருக்காய் வாழுகிறதான, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதான அந்த ஒரு பணி. ஆமென். When God called Jeremiah, ஆண்டவர் எரேமியாவை அழைத்த பொழுது, you know, he said, I knew you. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். And despite the call of God that came to Jeremiah, அந்த அழைப்பு அவனை நோக்கி வந்த போதிலும், despite the amazing word that God spoke over Jeremiah, அற்புதமான வார்த்தை எரேமியாவின் வாழ்க்கையில் பேசப்பட்ட பொழுதும், some of you are like Jeremiah, you're beginning to look at yourself instead of looking to God. ஒரு சிலர் எரேமியாவை போல நீங்கள் இருக்கிறீர்கள், ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் நிலைமையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And this is a prophetic word for some of you sitting here. இங்கே அமர்ந்திருக்கிறதன ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாய் அது வருகிறது. God has been speaking to you over and over again, and God has been telling you that you are my chosen instrument. ஆண்டவர் திரும்ப 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 உங்கள் நடுவே பேசிக்கொண்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம், அதற்காக தான் உன்னை இந்த தேசத்திற்கு நான் அழைத்து வந்து இங்கே வைத்திருக்கிறேன். But all those times that God spoke to you, instead of looking at God, you've been looking at yourself. ஆனால் அப்படிப்பட்டதான நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி அவருடைய வாக்குத்தத்தங்களை பார்ப்பதற்கு பதிலாக உங்கள் நிலைமைகள், உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் காரியத்தை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். But I want to tell you, and I want us to turn our attention to the apostle Paul right now. இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், அப்போஸ்தலர் பவுல் சொன்னதான
காரியத்திற்கு நேராய் நாம் கவனத்தை திசை திருப்புவோம். When God calls you, I want to tell you, the mission of God does not depend on your strength, it depends on God's power. ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது, அவருடைய வேலை செய்வதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கும் பொழுது, அந்த வேலை செய்வதற்கான திறன் பலன் அது உங்களை சார்ந்ததல்ல, உங்கள் திறமையை பொறுத்ததல்ல, அது ஆண்டவரை பொறுத்தது, ஆண்டவருடைய மகிமையை பொறுத்தது. In 1 Corinthians chapter 2 verses 1 to 5. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் முதல் 5 வசனத்திலே பார்க்கிறோம். Now Paul says, listen, when I first came to you in Corinth. கொரிந்திற்கு நான் முதல் முறையாய் வந்தபொழுது பவுல் சொல்கிறார். And you can read all about in Acts chapter 18. அதிலே அப்போஸ்தலர்கள் 18வது அதிகாரத்திலே நீங்கள் வீட்ல போய் வாசிச்சு பார்க்கலாம். And before Paul had stepped into Corinth, Paul had already gone through so much of persecution. பவுல் ஏற்கனவே இங்கே போன பொழுது பயங்கரமான உபத்திரத்தின் வழியாய் போயிருக்கிறார். He went through troubles and hardship. பயங்கரமான கஷ்டங்கள் பாடுகள் வழியாய் தான் அங்கே போய் சேர்ந்தார். And he tells the church in Corinth, listen, I want you to know that when I first came to you. அவர் அந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், I did not come with impressive words to impress you. சகோதரே, நான் உங்களிடத்தில் வந்தபொழுது தேவனை பற்றி சாட்சியை சிறந்த வசனிப்போவதாவது ஞானத்தோடு அறிவிக்க வரவில்லை. I didn't come to dazzle you with my wisdom. என்னுடைய ஞானத்தினாலே அதை உங்களுக்கு அறிவிக்கிறவனாய் வரவில்லை. Instead, I came to you in weakness and great fear and trembling. நான் உங்களிடத்தில் வந்தபொழுது பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் வந்தேன் என்று சொல்கிறார். And he says, I didn't come with wise and persuasive words. I came to you with a demonstration of the Holy Spirit's power. நான் வசனிப்போடு மிகுந்த திறமையோடு நான் உங்களிடத்தில் வரவில்லை, ஆனால் ஆவியினுடைய வல்லமை நிறைவினாலே வந்திருக்கிறேன். Hallelujah. Amen. I want to tell you, when God begins to call you, ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது, Go forth in the power of God. கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் புறப்படுங்கள். Because only the power of God can accomplish the mission of God. தேவனுடைய வல்லமை மாத்திரமே தேவனுடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலமாய் நடப்பிக்க முடியும். And God is willing. He says, my Holy Spirit's power is available to you. ஆண்டவர் சொல்கிறார், என்னால் முடியும், என்னுடைய வல்லமை அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியும். Hallelujah. Hallelujah. What we cannot do, God can do. நாம் எதை செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ, நம்மை கொண்டு அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். Amen. All you and I need to do is to be willing to God. நாம் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று, அவருக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க. Hallelujah. Amen. This evening as we stand up. இந்த மாலை நேரத்தில் எழும்பி நிற்கிறதான இந்த நேரத்தில். I don't know what you're going through. நீங்கள் எப்படிப்பட்டதான பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. I don't know what kind of trouble you're going through. எப்படிப்பட்டதான வழியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. I don't know what kind of sickness you're battling. எப்படிப்பட்டதான வியாதியோடு நீங்கள் போராட்டத்திலே போய் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. I don't know what your battles are. உங்களுடைய யுத்தங்கள் என்ன என்று எனக்கு தெரியாது. I don't know what you've lost. எதை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. But I want to tell you, God is able to restore. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவர் உங்களை மீட்டெடுக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். In the midst of your trouble, உங்கள் கஷ்டத்தின் மத்தியிலே, Three things that God told Jeremiah. மூன்று காரியத்தை ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார். Remember who your God is. உங்களுடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள் எரேமியாவே. Remember that there is power in his name. அவருடைய நாமத்திலே வல்லமை இருப்பதை அறிந்து கொள் எரேமியாவே. Remember to call on me. என்னை நோக்கி கூப்பிட ஒரு நாளும் மறந்து விடாதே எரேமியாவே. And this evening as we all lift our voices and begin to call on God, I want to tell you, God's presence is here to break every இந்த மாலை நேரத்திலே அந்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் கூப்பிடுகிறதான இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சங்கிலிகளையும் அவர் மாற்றுகிற ஒரு தேவன். You might be here, you have listened to the call of God. நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கலாம், ஏற்கனவே கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கலாம். But there are things on the inside of you that holds you back. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான காரியங்கள் உங்களை இன்னும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கலாம். There might be guilt, there might be fear, and there might be shame. குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கலாம், வெட்ககரமான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், தோற்றுப்போன நிலைமைகளை நான் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். And this evening God is able to break every chain of guilt in your life. இந்த மாலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான குற்ற உணர்வு என்கிறதான சங்கிலியை கட்ட
கர்த்தர் இயேசு மாற்றி அமைக்க விரும்புகிறார். God is able to break the chain of fear. எல்லா பயத்தின் சங்கிலிகளை இயேசு தகர்த்தெறிய விரும்புகிறார். God is going to break the chain of shame that you've been walking around with. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான எல்லா வெட்ககரமான சங்கிலிகளை என் ஆண்டவர் அறுத்தெறிய விரும்புகிறார். அதை செய்யபடியாய் வந்திருக்கிறார். You might think, God, I'm not worthy. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இதற்கு தகுதியான ஆள் இல்ல. And I tell you, that's the truth. We are not worthy. உங்களை பார்த்து சொல்லட்டும், நாம் யாரும் தகுதியானவர்கள் அல்ல. And that is why he sent his son Jesus so that we may be made worthy by the blood of the lamb. தகுதி இல்லாத நம்மை தேடி அந்த ஆண்டவர் வந்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே, சிலுவையினாலே நமக்கு அந்த தகுதியை உண்டு பண்ணியிருக்கிறார். God always calls the foolish things of this world to shame the wise. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஞானிகளை பைத்தியமாக்கும்படியே ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். And God always calls the weak things of this world to shame the strong. பலவானை ஆண்டவர் வீழ்த்தும்படியாய் பலவீனமானவைகளை இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். And if you're feeling weak and you think you are foolish, I want to tell you, you're in the right place. ஒருவேளை நீங்க இந்த இடத்துல நீங்க சொல்லலாம், நான் ஒரு பலவீனமான பாத்திரம். God can use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். God can restore everything that you've lost. ஆண்டவர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். And God can make you the messenger of his great restoration. ஆண்டவர் இந்த மீட்பின் செய்தியின் ஒரு செய்தியாளனாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். Just give yourself to God this evening. இந்த மாலை நேரத்தில் இரண்டு கையை உயர்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை கொடுக்கிறேன், என்னை தருகிறேன்.